வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் அரசோட ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, நல்ல சேலரி. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ப்ரொசீஜருங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இது மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்டில் அறிவிப்பாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன ப்ரொசீஜர்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் வரும்போது அப்ளை பண்ணுங்கள். ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, விஓ ஆஃபீஸில் உதவியாளர் வேலை. ஸோ இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மூலம் எடுக்க போகிறாங்க. இதுக்கு ஆண் பெண் அனைவருமே தாராளமாக அப்ளை செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஏஜ் பார்த்தோம்னா 21 வயசு முடிஞ்சிருக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேக்கன்சி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் திருவடானை வட்டத்தில் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. பணி கிராம உதவியாளர் பணி. சேலரி 11,100லேருந்து 35,100 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 16 வேக்கன்சிஸ் இருக்குது. கீழே இருக்கிற இந்த 16 கிராமத்தில் தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி பிரகாரம் செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் போதுமான பெண்கள் அப்ளை பண்ணலான்னா அதே வெப்பனை சேர்ந்த மற்றவங்களை கொண்டு ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் இராணுவக்காரங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை செய்கிறாங்க 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே வசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/7/2020 அன்றைய தேதி பிரகாரம் 21 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்ளை செய்கிறாங்க. அதாவது பொது பிரிவினராக இருந்தாக்க 30 வயசுக்கு மேலே இல்லாமலும், இதர வகுப்பினராக இருந்தால் 35 வயசுக்கு மேலே இல்லாமலும் இருக்கணும். மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாக்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதுக்கான கல்வி தகுதி 5th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை செய்கிற அன்றைக்கெலாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் அவங்க கொடுக்குறது. கால் லெட்டர் வந்த அப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சு வரணும். சமூக இடைவெளியோடு தான் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியாக ஃபில் பண்ணலான்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அப்ளை பண்ணுற ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா, தங்களோட பெயர், முழு முகவரி, பிறந்த தேதி, மதம், இனம், கல்வி தகுதி, முன்னுரிமை கோருவதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், இதை எல்லாமே ஒரு வெள்ளைத்தாளில் டைப் பண்ணிக்கோங்க. எழுதாதீங்க, எழுத சொல்லியிருக்காங்க, நீங்கள் டைப் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். டைப் பண்ணிவிட்டு அதில் பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோவை ஒரு ரைட் சைட் கார்னரில் மேலே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இன்னொரு ஃபோட்டோவை அதோட இணைச்சி அனுப்புங்க, ஒட்டாதீங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை மட்டும் அதோட இணைச்சிருங்க, ஒரிஜினல் இணைக்க வேணாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. எங்கே அப்ளை பண்ணோம், எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க, வட்டாட்சியர் திருவாடானை 623-407. ஸோ இந்த அட்ரஸுக்கு 27/7/2020. ஸோ அன்றைக்கி ஈவினிங்குள்ளே கிடைக்கிற மாதிரி அப்ளை செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த முகவரிக்கு தான் வட்டாட்சியர் அலுவலகம் திருவாடானை 623-407 இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். 27/7/2020. ஸோ அன்றைக்கி ஈவினிங்குள்ளே அனுப்பிவிடுங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்க லைக் பண்ணி ஷேர்